श्रीमान वेंकटनाथार्य कविता कीर्तिकेसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा कृते महानुजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकम् சீரன்றதும் புல் திருவேங்கடமுடையான் பாரன்று சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வே. சுவாமி தேசிகனுடைய ரகசியங்கள்ல ரகசிய கிரந்தங்கள்ல சார சங்கிரகம் என்கிற கிரந்தத்தினுடைய இறுதி பாகத்தை நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன் காலக்ஷேபத்தில் சுருக்கமாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டது, அதனுடைய விரிவை முதலில் பார்த்துவிட்டு அடுத்தது இன்றைய தினத்தில் சொல்ல வேண்டிய விஷயங்களை பார்க்கலாம். நாம எல்லாரும் எம்பெருமான் ஒருவனுக்கே தாசபூதன் என்கிற எண்ணம் வந்ததுன்னாக்க, நமக்கெல்லாம் வந்ததுன்னாக்க அதனுடைய பிரயோஜனம் என்னவாக இருக்கும் என்பதை பத்தி தான் இதற்கு முன் காலட்சேபத்துல நாம சங்கேபமா சுருக்கமாக சொன்னோம். இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னாக்க, இந்த எண்ணம்ன்றது இது சத்தியமான விஷயம். இப்ப நான் மனுஷனாக இருக்கேன் என்கிற எண்ணம் வந்ததுன்னாக்க, மனுஷனா இருக்கிறவா எப்படி என்னென்ன காரியம் பண்ணுவாளோ அந்த காரியம் எல்லாம் பண்ணணும் என்கிறது தானா தொடர்கிறது. இப்ப மனுஷனாக இருக்கிறேன்ற ஒரு எண்ணம் தானா வரணும், அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு கல்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது சுவாவ சித்தமானது, இயல்பானது. அந்த மாதிரி நான் ஆணாக இருக்கிறேன், நான் பெண்ணாக இருக்கிறேன், நான் குருவாக இருக்கிறேன், நான் சிஷ்யனாக இருக்கிறேன் என்றதெல்லாம் வரச்சே தானா அததுக்கு வேண்டியதான ஒரு தன்மைகள் சுபாவங்களும் கூடவே சேர்ந்து வரணும். அந்த மாதிரி இருக்கச்சே நமக்கு இயல்பாக இருக்கக்கூடியது எம்பெருமானுக்கு தாசபூதனாக இருப்பது என்பது அந்த எண்ணம் வந்ததே ஆனால் என்ற கேள்விக்கே முதல்ல இடமே இல்லாத இருக்கு. அப்ப அது ஏன் வராது போடணும்? ஜலம் கணக்கு குளிர்ச்சியாக இருக்குமே ஆனால் என்று யாரானா ஒருத்தர் சொல்லுவாள? ஜலத்தினுடைய சுவாவம் குளிர்ச்சி தானே. அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பதார்த்தம் நெருப்பு கணக்கு சுடுமையானால் என்னாக்க, இது நெருப்பு சுடாது இருக்குமா? நான் நெருப்பினுடைய சுவாவம் சுடுறதுன்றது தானே. அந்த மாதிரி இருக்கச்சே நம்மளுடைய சுவாவமும் எம்பெருமானுக்கு அடிமையாக இருக்கிறது தான். ஆனா ஒரு சில காரண விசேஷங்கள்னால நமக்கு அந்த நம்ம பெருமாளுக்கு அடிமையாக இருக்கோன்ற ஒரு ஞானமே இல்லாத போயிடுறது. அது நம்மளுடைய கர்மாவனால பாப விசேஷத்தினால நமக்கு இயல்பாக இருக்கக்கூடிய குணத்தையே அறிய முடியாத ஒரு நிலை நமக்கு ஏற்படுகிறது. அந்த நிலை மாறி நமக்கு இயல்பாக இருக்கிற குணத்தை அறியக்கூடிய தன்மை வந்ததே ஆனால் என்பதுதான் இந்த இடத்துல சொல்ற விஷயம். ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு ஜலத்தினுடைய சுவாவம் தெரியாது. அது குளிப்பாட்டுச்சு, நிச்சயம் வெந்நீர்ல குளிப்பாட்டுறோம் அந்த குழந்தைய. அது ஜலம்னாக்க சுட்டுண்டுதான் இருக்கும்னு அது நினைச்சுக்கிறது. அப்புறம்தான் தெரியறது அந்த ஜலத்தினுடைய சுவாவம்ன்றது குளிர்ச்சி தான் சுவாவம், சுடுகைன்றது ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு அக்னிக்கும் ஜலத்துக்கும் ஒரு சஞ்சோகம் ஏற்படுறதுனால இந்த சுடுகைன்றது ஜலத்துல வருதே தவிர அதனுடைய இயல்பு குளிர்ச்சி தான் என்பது அந்த குழந்தைக்கு அப்ப தெரியாது. நிச்சயமும் சுட சுட ஜலத்தை கொட்டி குழந்தை குளிப்பாட்டினோம்னாக்க இதுதான் அதுக்கு தெரியும். அந்த ஸ்திதி தான் நமக்கும். நம்மளுடைய நிலையில நாம எல்லாரும் எம்பெருமானுக்கு தாசபூத்தர்களாக இருந்துருக்கோம். இதுதான் நம்மளுடைய இயல்பு. நம்மளுடைய பாப விசேஷம் கர்மாவனால நாமெல்லாம் சுதந்திரமாக இருக்கிறதாக ஒரு எண்ணம் வருது.
அந்த எண்ணம் போய் நமக்கு இயல்பான நிலை எம்பெருமானுக்கு அடிமையாக இருக்கிறது தான் என்கிற ஒரு எண்ணம் வருது இருக்க அததான் இந்த இடத்துல சொல்ற அனன்யார்க சேஷபூதத்துவம் என்பதாக பெருமாளுக்கு மாத்திரம்தான் நாம் தாசபூத்தர்களை தவிர பெருமாள் தவிர வேற யாருக்கும் இயல்பாக நாம தாசபூத்தர்கள் அல்ல ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு தாசர்களாக ஆகலாம் அது ஆக முடியாதுன்னு சொல்லல ஒரு காரணம் நம்ம லௌகிக விருத்திகள்ல இருக்கச்சே ஏதோ ஒரு காரணத்துல ஒரு மேல இருக்கிற மேல் அதிகாரி கீழ் அதிகாரி அவர்களுக்கு தாசர்களாக இருக்கிறது தொண்டு புரிபவர்களாக இருக்கிறதுன்றதெல்லாம் ஒரு காரணத்தை முன்னிட்டு வரலாம் ஆனா இயல்பாக தாசனாக இருந்துருக்கிறது எம்பெருமானுக்கு இதுல அயோக விவச்சேதம் அந்நியோக விவச்சேதம் என்று ரெண்டு விஷயங்கள் சொல்ற அதுல பிரணவார்த்தத்துல சொல்லச்சே ஆய ஏவ மகான்னு சொல்ற அகாரத்தினால எம்பெருமான சொல்லிட்டு மகான்றதுனால ஜீவனை சொல்ற இப்ப இந்த ரெண்டு நாள்ல நடுவுல இருக்கிற உகாரத்தினால ஏவகார அர்த்தத்துல வருது ஆய ஏவ மகான்னாக்க எம்பெருமானுக்கு அடிமையாகவே ஜீவன் இருந்துருக்கு எம்பெருமானுக்கு தவிர சாட்சாத் சிவன் நாராயணனுக்கு தவிர வேற யாருக்கும் அடிமை இல்லை இது ரெண்டு அர்த்தமும் அதுல வருது அயோக விவச்சேதம்ன்றது அடிமையாகவே இருக்கிறதுன்றது இருக்க இது அயோக விவச்சேதம் அந்நியோக விவச்சேதம்ன்றது பெருமாள் தவிர வேற யாருக்கும் நாம அடிமையாக இல்லைன்னு சொல்றது இருக்க இது அந்நியோக விவச்சேதம் இந்த அயோகாநியோக விவச்சேதங்கள்னால நாம எல்லாரும் எம்பெருமான் ஒருவனுக்கே தாசபூத்தர்களாக இருந்துருக்கோம் தாசர்களாகவே இருந்துருக்கோன்ற ஒரு ஞானம் நமக்கு வந்துடுத்தோம்னாக்க அப்ப என்ன ஆகும் என்பதை பத்தி தான் போன வாரத்துல இதுக்கு முன் காலக்ஷேபத்துல ஆரம்பிச்சோம் இப்போ இது ஒத்தருக்கு மாத்திரம் இல்லை எத்தனை சேத்தனர்கள் லோகத்துல இருந்துருக்காளோ அத்தனை சேத்தனர்களும் எம்பெருமானுக்கு தாசபூத்தர்களாக தான் இருந்துருக்க இதை உணர்ந்துருக்கிறவா சில பேர் உணராதவர்கள் பல பேர் இவ்வளவுதான் இந்த இடத்துல வித்தியாசம் இப்ப யாரெல்லாம் உணர்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் பாகவதர்கள் என்று கருதப்படுகின்றனர் இதை உணராதவர்கள் நாம எல்லாரும் எம்பெருமானுக்கு தாசனாக இருக்கோம் என்பதை உணராதவர்கள் நாம எல்லாரும் சுதந்திரனாக இருந்துருக்கோம்னோ இல்ல வேற ஒரு தேவதைக்கு அடிமையாக இருக்கோன்றோ இப்படி எல்லாம் நினைக்கிறவர்களாக இருக்கிறவாள்லாம் அவளை பொறுத்த வரைக்கும் சொரூபத்தை தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் இப்போ ஒரு விஷயம் பார்க்கணும் லௌகிக்கத்திலையும் பார்த்துட்டுருக்கோம் அப்பா அம்மா எல்லாம் அதிகமா வாசிக்காதவாளாக இருந்தால் கூட கால விசேஷத்துல குழந்தைகள்லாம் நிறைய வாசித்தவாளாக இருந்து பெரிய உத்தியோகத்துல இருக்கிறவாள்னு லௌகிக்கத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி மாதா பிதாக்களுக்கு வேதாந்த ஞானம் இல்லாத போனாலும் கூட அவர்களுடைய குழந்தைகளுக்கு வேதாந்த ஞானம் வந்ததுன்னாக்க நாம எல்லாரும் எம்பெருமானுக்கு தாசபூத்தர்கள் என்கிற ஒரு ஞானம் வந்ததுன்னாக்க அந்த மாதா பிதாக்கள் விஷயத்துல இவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேணும் என்பதை பார்க்கணும் சாஸ்திரம் சொல்றது மாதேவோபவா பிதேவோபவா என்றெல்லாம் சொல்லிருக்கு மாதா பிதாக்கள் எப்படி வழி நடத்துகிறார்களோ அப்படிதான் நாம செல்லணும் என்பதெல்லாம் சாஸ்திரம் சொல்லிருக்கு இப்போ மாதா பிதாக்கள் பாகவதர் அல்லாதவர்களாக இருந்துட்டாள்னாக்க பெருமாளுடைய பகவத் ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கல தம்முடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கல பகவத் பக்தி இல்லாதவர்களாக இருந்துருக்கா இப்படி இருந்துட்டாள்னாக்க அப்ப என்ன பண்ற என்று கேட்டேன் பாகவதர் அல்லாத மாதா பிதர் பிரபிருதிகளை விட்டு தனக்கு கண்ணும் காலும் உண்டாய் நல்வழி நடக்க ருச்சியுண்டானால் தனக்கு கண்ணும் காலும் உண்டாய் நல்வழி நடக்க ருச்சியுண்டானால்
இப்ப அம்மா அப்பா கணக்கு பாகவதர்களாக இல்லாத பகவத் பக்தர்களாக இல்லாமல் போயிட்டாள்னாக்க அவளை விட்டுடலாம். விட்டுடலாம்னாக்க இதனுடைய தாத்பரியம் என்னன்னா அவளை ரட்சணம் பண்ண வேணான்ற தாத்பரியம் இல்ல. அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு ஐஹிக பலத்திற்காகவே லோகத்துல வரக்கூடிய ஒரு ஐஸ்வர்யாதி பலங்களுக்காகவே நாம காரியம் பண்ணணும்ன்றது அவசியம் இல்ல. மோட்சார்த்தமான காரியத்தையும் பண்ணிக்கலாம் என்பது அர்த்தம். அப்பா அம்மாவுக்கு விசுவாசம் இல்ல, பையனுக்கு உபன்யாசம் எல்லாம் கேட்டிருக்கேன், காலட்சேபம் கேட்கிறான், பரநியாசம் பண்ணிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படுறது. அப்ப பையன் என்ன பண்ணிக்கலாம், அப்பா அம்மாவை பிரார்த்திச்சு பார்க்கலாம், அப்பா அம்மா நீங்களும் பரசமர்ப்பணம் பண்ணிக்கோங்கோ, ஜீவனை பாழாக்கிக்காதங்கோ என்று கேட்கலாம். அவ இஷ்டம் இல்ல, எனக்கு அதுல எல்லாம் விசுவாசம் இல்லைன்னு சொல்லிட்டாள்னாக்க அவ பன்னிண்ட பிற்பாடுதான் பரநியாசம் பன்னிண்ட பிற்பாடுதான் நாம பண்ணிக்கணும்னு அவசியம் இல்ல. அவ யாருக்கு ஞானம் ஏற்பட்டிருக்கோ அவ தாராளமா தானே பண்ணிக்கலாம். இதுல பௌர்வா பரியும் முன்ன அவ பண்ணிக்கணும் பின்னாடி நாம பண்ணணும்ன்றதெல்லாம் ஒண்ணும் கிடையவே கிடையாது. அவளை விட்டுடுறதுன்னு என்னன்னாக்க அவளுக்கு ரக்ஷணாதிகள் போஷணாதிகள் என்ன பண்ணணுமோ அதை பண்றதோடு இருந்துட்டு அவ காண்பிக்கிற மார்க்கமே நல்மார்க்கம் என்கிற எண்ணத்தை விட்டுட்டு என்று அர்த்தம். இதுக்கு தனக்கு கண்ணும் காலும் உண்டாய் நல்வழி நடக்க ருச்சியுண்டால். இங்க கண்ணும் காலும் என்பது என்னன்னா கண்ணுன்றது ஞானத்தை சொல்றது, காலன்றது சக்தியை சொல்றது. அந்தோ நந்த கிரகண வசக யாதி, இதுல நியாச திலக்கத்துல சொல்ற அந்தகா அனந்த கிரகண வசகா, குருடனாக இருந்திருக்கிறவன் அனந்தன், குருட்டு இல்லாதவனாக இருந்திருக்கிறவனுடைய அவனுடைய வழிநடத்தலின் பேரை செய்கிறான் செல்கிறான்னு சொல்லி சொல்ற, யாத்தின்னு சொல்லி சொல்ற. பங்குகு நௌகா குஹர நிகிதஹா என்று சொல்ற, கால் நடக்க முடியாதவனாக இருந்திருக்கவன் நதியை கடக்கணும்னா என்ன பண்றான், இவனை கொண்டு போய் தொப்பத்துல அதாவது படகுல உட்காத்தி வச்சுட்டாக்க படகு இவனை கொண்டு போய் அனண்ட கரைக்கு தாண்டி விட்டு வர்றது. ஆகையால இவன் ஒண்ணும் விசாரப்பட வேண்டிய வரல. முதல்ல சொல்லச்சே அந்தஹான்னு சொன்னவன் ஞானம் இல்லாதவன் அர்த்தம், குருடன் சொல்றது. அடுத்ததுல வரச்சே பங்குகுன்னு சொல்றவன் சக்தி இல்லாதவன், நடக்கிறதுக்கு சக்தி இல்லாதவன் அர்த்தம். இப்ப நமக்கு ஞானம் சக்தி ரெண்டும் கணக்கு இருந்துடுத்துனாக்க அப்போ அதோட இல்லாத ஞானம் சக்தி ரெண்டும் இருந்தாலும் கூட ருச்சியும் வேண்டும், நல்வழி நடக்க ருச்சியும் வேணும்னு சொல்லி சொல்றேன். இது கர்த்தத்துவன்றது ஞான சிகீர்ஷா பிரயத்னாசிரயத்வம் கர்த்தத்வம் என்பதாக அந்த ஒரு டெபினிஷன் தர்க்கத்துல சொல்ற, அது எல்லாரும் நாமளும் வேதாந்தத்திலையும் ஒத்துக்கிறோம். ஒத்தனை பார்த்து கர்த்தா, ஒத்தன இடத்துல கர்த்தத்வம், இந்த செயலை செய்யும் தன்மை கர்த்தாவாக இருக்கும் தன்மை அவனிடத்துல இருக்குன்னாக்க எப்போ அவனிடத்துல இருக்குன்னு சொல்லுவோம்னாக்க வெறும் ஞானம் மாத்திரம். ஒரு குயவன் இருக்கான், எப்படி மண்பாண்டம் பண்ணணும்னு அவனுக்கு தெரியும், ஆனா அந்த பண்ணணும்ன்ற விருப்பம் இல்லாத ஒருத்தன் உட்காந்துருந்தான்னாக்க அவனை கர்த்தான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஞானம் இருந்தா மாத்திரம் போறாது, சிகீர்ஷா வேணும். கர்த்துமிச்சா சிகீர்ஷா, அந்த செயலை செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் வேணும். ஆகையால ஞானம் சிகீர்ஷ, எனக்கும் பண்ணணும்னு எண்ணம் இருந்துருக்கு ஆனா பண்ணாதையே உட்காந்துருக்கேன். ஒரு அதுக்காக ஒரு முயற்சியே எடுக்காமல் ஆமா பண்ணணும். இது எல்லாரும் நிறைய பேர் நமக்கு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். வாசிக்கணும் வாசிக்கணும், வேதாந்தம் காலட்சேபம் பண்ணணும், பெரியவாழ்ல போய் சேவிக்கணும் அப்படின்னு எல்லாம் ஒரு எண்ணம் நமக்கு இருந்துருக்கும், சிகீர்ஷையும் இருக்கும் ஞானமும் இருந்துருக்கும், ஆனா அதுக்கு உண்டான பிரயத்னத்தை பண்ணாத முயற்சி இல்லாத இருந்துருக்கும், அதனால காரியம் ஆக போகாது, அவன் கர்த்தாவா ஆக முடியாது. அப்ப முயற்சி இது மூணும் இருக்கணும், ஞான சிகீர்ஷா பிரயத்னம் இது மூணுக்கும் ஆசிரியமாக யார் ஒருத்தன் இருக்கானோ அவன் தான் கர்த்தா என்று சொல்லப்படுகிறான்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த மாதிரி இந்த இடத்துல இவனுக்கு ஞானம் வந்துடுறது, அததான் கண்ணுன்னு சொல்லி சொல்ற. தனக்கு கண்ணும் சக்தி உண்டாருது, அதுதான் காலம்னு சொல்ற. நல்வழ நடக்க ருச்சி உண்டானால், இதுக்கு பிரயத்னாசிரயம் சிகீர்ஷா பிரயத்னம், அதை போகணும்னு நடக்கணும்ன்ற ஒரு எண்ணம், அதுக்கப்புறமா முயற்சி, இது மூணும் கணக்கு இருந்துடுத்துனாக்க
ஞானவானான தேசிகன் வழிகாட்ட இப்ப சரி எப்படி போறது என்று சொன்னோம்னாக்க இதுக்கு ஆச்சாரியால் வழி காண்பிக்க தேசிக சப்தம் ஆச்சாரியால சொல்றது அவ ஞானவான்களாக இருந்திருக்க யார் வழிகாட்டுவதற்கு சாமர்த்தியம் இருக்கும் ஏற்கனவே அவ சென்றவர்களாகவோ இல்ல இதுல இழிந்தவர்களாக இதுல ஈடுபட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கு தான் இது தெரியும் ஞான சிகீர்ஷா பிரயத்னாசிரயத்துல சொல்லச்சே ஞானவானாக இருந்திருக்கிறவா இப்படி ஞானவானாக இருந்திருக்கிற ஆச்சாரியால் ஆச்சாரியால் வழி காமிக்கிறார் அந்த வழி காமிக்கச்சு நடக்குமவன் வழியெல்லாம் வழியில் போகாதே அவ ஒரு வழி சொல்லி விடுறான் அந்த வழியிலேயே போகணுமே தவிர அந்த வழியை தவிர வேற வழிக்கு போகாத அதே வழியில போறது இருக்க அது ஒரு முக்கியமான ஒரு குணம் இப்ப இப்படிதான் போய் பார்ப்போமேன்னு ஒரு புத்தி நமக்கு ஏற்படலாம் சில சமயங்கள்ல அந்த மாதிரி இல்லாத அவ என்ன சொன்ன வழியோ அவ சொன்ன வழி எதுவோ அதுலயே நடக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட இருந்திருக்கிறது வழிபறிப்பார் கையில் அகப்படாதே சுகதியாக இங்கிருந்து நாம போகச்சே ஆச்சாரியால் சொல்றான் இந்த வழியால போனேனா சௌகரியமா போய் சேரலாம் ஸ்ரீபெரும்புதூருக்குன்னு சொல்றான் ஒருத்தர் நடுவுல ஒருத்தர் வரா இல்ல அந்த வழி வேண்டாம் இன்னொரு வழியா போனாலும் கூட போகலாம்னு சொல்லி சொல்றான் இவாளுடைய வார்த்தையை கேட்காமல் நமக்கு ஆச்சாரியாளாக யார் உபதேசம் பண்ணாலோ விசுவாசத்தோடு இருக்கிறவோ நாம யாரிடத்துல பூர்ணமான விசுவாசத்தோடு இருந்துருக்கிறோமோ அவ சொன்ன வழியில மாத்திரமே நடந்துட்டு நாம போற வழிய மாற்ற நினைப்பவர்களுக்கால அவளுடைய ஒரு அவ கையில மாட்டாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் இது எப்படி ஏற்படுறதுன்றத பாருங்க சில சமயங்கள்ல என்னாகும்னா சம்சாரத்துல எத்தனையோ சிரமங்கள் ஏற்படும் இப்படி சிரமங்கள் ஏற்படுச்சு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறது தான் நாம என்னமோ இந்த ஜென்மாவில ஒன்றும் தெரிஞ்சு ஒரு தப்பும் பண்ண மாதிரி தோணல நாம நித்தியம் பகவத் பக்தனாக தான் நாம இருந்துட்டு இருக்கோம் ஆச்சாரியாளுக்கு ஏதோ நம்மளால முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணிட்டு ஆச்சாரியால் என்ன சொல்றாளோ அந்த வழியில தான் நாம இருந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கச்சு கூட நமக்கு பெருமாள் இப்படி ஒரு சிக்ஷையை நமக்கு கொடுக்கிறாரு என்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும் சில சமயங்கள்ல நம்மளுடைய ஆர்த்தி நம்மளுடைய துக்கம் என்ன பண்ணும்னாக்க எப்படியான ஒரு முறையில இந்த துக்கத்துல இருந்து விடுபட்டு வெளியில வரணும்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படும் அப்படி ஏற்படுச்ச என்ன ஆகும் யாரானா சில பேர் நேர் வழியில போகாதவா வேற வழியில நம்மள போகிறவா இந்த சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்திண்டு நம்மள நல்வழியில இருந்து வேற வழியில போகும்படியாக பண்ணிடுவா அவ வார்த்தைகள்ல அந்த பசப்பு வார்த்தைகள்ல ஈடுபடாமல் நாம் நல்வழியில போறது இருந்துருக்க அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது யாருக்கு வரும்னாக்க எம்பெருமான் ஒருவனுக்கே சேஷபூதன் என்று நினைக்கிறாள் அவன் எனக்கு ரட்சகனாக பெருமாள் ஒத்தந்தான் இருக்கான்னு நினைக்கிறாளே அவளுக்கு தான் அது வரும் இந்த மிருது பிரஜாளாக இருந்திருக்கிறவளுக்கு அது வராது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் என்னுடைய ஆபீஸ்ல ஒரு பொண்ணு நம்மளவா பொண்ணுதான் நல்ல பொண்ணு நல்ல ஆஸ்திக்கமான ஒரு குடும்பத்துல இருந்த பொண்ணு அந்த பொண்ணுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத போயிடுச்சு ஏதோ ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்கேன் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கண்டிஷன் அந்த மாதிரி சன்னிவேசத்துல வரச்சே சில பேர்லாம் என்ன பண்ணா அங்கேருந்து வந்து இந்த குழந்தைக்கு நான் உன் தலைமாட்டில் வந்து ஜபம் பண்றேன் அந்த குழந்தைக்காக நாளை காத்தாலும் அந்த குழந்தைக்கு கிரமேண படிப்படியா உடம்பு குணமாயிடும் என்று ஏதோ ஒரு வார்த்தை சொல்றேன்
அந்த சமயத்துல நீ தேவதாந்திர சம்பந்தப்பட்டவன், நீ வேற மதத்தை சேர்ந்தவன், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பெருமாள் இருக்கேர், அவரே காப்பாத்துவேர் என்றெல்லாம் சொல்ல தோணாத ஒரு மிருது பிரகிருதி அந்த இடத்துல. அத்தியவசாயம் இல்லாத ஒரு பிரகிருதி அந்த பொண்ணு பாவம். அவ என்ன பண்ற, எப்படியோ ஒண்ணு யாரோ ஒருத்தர் எதனா பண்ணாக்கா நம்ம குழந்தை குழைச்சி எடுத்தோம்னா போறோம்னு சொல்ற மாதிரி சொல்லச்சு. அவன் ஏதோ ஜபிக்கிறான், ஜபித்த உடனே பாக்குறது அந்த அதுக்கு ஏதோ காக்கத்தாழ இன்னையும் காக்கா உட்கார பணமழம் விழுந்துன்ற மாதிரி. இவா ஜன்மாந்தரத்துல பண்ண சுக்ரத விசேஷம் அது அப்பதான் பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறது, அது குழந்தைக்கு நல்வழிப்படுத்துறதுன்றது ஏற்படலாம், அது தெரியாது. அவன் பண்றான், இன்னைக்கு பண்றான், நாளைக்கு பண்றான், கிரமேண வந்து உடம்பு குணமாயிடுச்சு. அது கடைசியில என்ன ஆயிடுச்சோ, அந்த பொண்ணுக்கு ஒரு பாவம் ஏற்பட்டுருக்கு, அந்த மதத்துல ஒரு ஈடுபாடு அனாவசியமா ஏற்பட்டுருச்சு. ஞாயிற்றுக்கிழமையானாக்கா அந்த கோவிலுக்கு போறது, அந்த மதத்துக்கு போறதுன்றது. அவனுடைய புருஷன் எவ்வளவோ சொல்லி பாக்குறான், இதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நம்ம பெருமாள் தான் நம்மள ரட்சிச்சிருக்கே, நீ அதுக்காக ஒன்னும் விசாரப்படாத, நீ இது பண்ணாத அப்படின்னா, இல்ல இல்ல அன்னைக்கு யாரும் வந்து அங்க நமக்கு நம்ம பொண்ணுக்காக யாரும் ஜபம் பண்ணல, யாரும் பிரார்த்தனை பண்ணல, அவன் தான் பிரார்த்தனை பண்ணா, அதனாலதான் நம்ம பொண்ணு பொழைச்சது, ஆகையில எனக்கு இது பண்ண முடியாது. இதுக்கு மேல ஒரு சன்னிவேசத்துல வந்தாக்க அந்த பொண்ணுக்கு அதுக்கு ஒரு புத்தியிலேயே ஒரு பேதளிப்பு ஏற்படும் போல இருந்துட்டதுனால அந்த புருஷன் ஒன்னும் பண்ணல, சரி நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோன்னு விட்டுட்டான். இப்ப இது என்ன ஆயிப்போச்சு, நேர் வழியில போயிருந்த பொண்ணு வழிபறிப்பார் கையில் அகப்பட்டு விட்டது. அவ்வளவுதான், அந்த வழிபறிப்பார் கையில அகப்பட்டுட்டதுனால அது குறையும் நல்ல கட்டி வரத்துக்கு வழி இல்லாத பண்ணின்று இருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு எல்லா பலத்தையும் கொடுக்கறதுக்கு நம்ம பெருமாள் இருந்துருக்கார், ஸ்ரீயப்பத்தியான நாராயணன் இருக்க, புருஷோத்தமன் இருந்துருக்க, ஐகிகம் ஆமுஷ்மிகம் அபவர்க்கம் என்று சொல்லக்கூடிய எல்லா பலன்களையும் கொடுக்கறதுக்கு இருக்கேன்ற ஒரு திருட விசுவாசம் இல்லாதவனுக்கு தான் நேர போயிண்டே இருக்கச்சே கூட வழிய பறிக்கிறதுன்ற ஒரு நிலை ஏற்படும். அந்த நிலை ஏற்படாமல் போகிறது யாருக்குன்னு இவாளாலதான் வரும். இது சுகதியாகைதான் இவனுக்கு வரக்கூடிய பலன். இவனுடைய ஞானசக்திக்கும் பிரவிற்த்தி சக்திக்கும் பரம பிரயோஜனம் சங்கோச்சம் இல்லாத ஞானத்தாலே சர்வேஸ்வரனை அனுபவித்து இச்சா விகாதம் இல்லாத கைங்கரியம் பெருகை. சக்தியில ரெண்டு விதமான சக்தி, ஞானசக்தி பிரவிற்த்தி சக்தி என்பதாக சொல்றோம். ஞானசக்தின்றது இந்தந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது இருந்திருக்க, இதெல்லாம் ஞானசக்தி. இங்க இருக்கச்சே நம்மளால எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது, நம்மளுடைய தர்மபூத ஞானத்துக்கு சுருக்கம் இருந்துருக்கு. ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டோம்னாக்க தர்மபூத ஞானத்துக்கு விரிவு ஏற்படுறது, சங்கோச்சம் போய் விகாசம் ஏற்படுறது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கும்படியான ஒரு ஒரு சக்தி ஏற்படுறது, ஞானசக்தி ஏற்படுறது. இப்படிப்பட்ட அந்த ஞானசக்தியினால என்ன பண்றதுன்னா, இது ரொம்ப ரொம்ப பிரபலமானது, இது பரிபூர்ண பிரம்மானுபவம் பண்ணுவதற்கு ஏற்றதாக இருந்துருக்கு. நம்மளால பெரிய பெருமாளை பத்தி நாம சொல்றோம், பகவத் குணங்கள் எல்லாம் பத்தி சொல்றோம், எத்தனை குணங்களை சொன்னா எவ்வளவு நம்மளால ஏத்துக்க முடியும், நம்மளால எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியும், இங்க இருக்கிற வரைக்கும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. ஏதோ சில சிலதெல்லாம் எதெல்லாம் நம்ம மனசுல படியுமோ அதை மாத்திரம்தான் பகவத் குணமாக நினைச்சுட்டு நம்மளால அனுபவிக்க முடியும். ஆனா பரிபூர்ண பிரம்மானுபவம்ன்றது ஸ்ரீவைகுண்டத்துல போனா நமக்கு வருது. அதுக்கு காரணம் நம்மளுடைய ஞானசக்தி. பிரவிற்த்தி சக்தி என்பது இந்த சக்தியில இன்னொரு விதம். பிரவிற்த்தின்றது முயற்சி செயல் என்பதாக சொல்றது, செயலினுடைய வலிமை. இது எப்படி வரும் என்று சொன்னா, பெருமாளுக்கு நம்ம கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறோம், எல்லா கைங்கரியத்தையும் ஒரே சமயத்துல பண்ண முடியுமா? பெருமாள் எழுந்திரல பண்றோம், வேதபாராயணம் பண்ணணும், சோதரபாட அனுசந்தானம் பண்ணணும், மந்திர புஷ்ப கைங்கரியம் பண்ணணும், பெருமாள் திருவாராதனம் பண்ணணும், திருமடப்பள்ளியில கைங்கரியம் பண்ணணும், தீபாரோபணம் பண்ணணும், மாலை கட்டி கொடுக்கணும், இப்படி எல்லா கைங்கரியமும் பண்ணணும். எல்லா கைங்கரியமும் விசேஷம்தான் பெருமாளுக்கு பண்றதுல, நமக்கு இப்ப இருக்கிற சக்தியில என்ன பண்ண முடியும், ஏதோ ஒன்னு ரெண்டு தான் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியாது. இதே நாம கணக்கு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டோமானாக்க நாம எப்படி எப்படி எல்லாம் ஆசைப்படுறோமோ அப்படி எப்படி வந்து
பகவத் அனுபவமும் ஏற்படும், பகவத் கைங்கரியமும் ஏற்படுறது. சரீரம்பா அசரீரம்பா வசந்தம்னு சொல்ற, எத்தனையோ சரீரங்களை எடுத்துக்கொண்டு நாம பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணலாம், இல்ல ஒண்ணுமே இல்லாத சூக்ம சரீரத்தோட சூக்மாக இருக்கிற ஒரு அப்ராகிருதமான சரீரத்தோட எம்பெருமான அனுபவிக்கவும் அனுபவிக்கலாம். இப்படி சீவைகுண்டத்துக்கு போயாச்சுன்னாக்கா குறவில்லாத ஒரு ஞானத்தினால பரிபூர்ண பிரம்மானுபவம் ஏற்படுறது, குறைவில்லாத பிரவர்த்தி சக்தியினால எல்லா கைங்கரியங்களையும் பண்ணும்படியான ஒரு நிலை ஏற்படுறது. சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சிதமான கைங்கரியங்களை பண்ணுங்கடும்படியான ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. சங்கோச்சம் இல்லாத ஞானத்தாலே சர்வேஸ்வரனை அனுபவித்து இச்சா விகாதம் இல்லாத கைங்கரியம் பெருகை. இச்சா விகாதம், இச்சை நாம ஆசைப்படுறது, ஆசைப்படுறதுக்கு ஒரு தடங்கள் இல்லாத ஒரு கைங்கரியம். நாம என்ன ஆசைப்படுறோம், பெருமாளுக்கு கைங்கரியம், இந்த கைங்கரியம் பண்ணோம், அந்த கைங்கரியம் பண்ணோம்ன்றோம். வேதபாராயணம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிற அத்தியாபகம் நம்ம பண்ண முடியுமா? ஒரே சமயத்துல பெருமாள் திருவாராதனம் நடக்கிறது, ஒரு பக்கம் அத்தியாபகர்கள் உட்காந்து அருளி செயல்களை சேவித்துக் கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் வேத பாராயணம் பண்ணிட்டு இருக்கா, நம்ம வேத பாராயணத்துல நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அருளி செயல்லையும் நமக்கு ஈடுபாடு இருந்துட்டு இருக்கு. அது பண்ண முடியுமான்னா நம்மளால பண்ண முடியல. ஆனா அப்ப இச்சா விகாதம் ஏற்படுறது, அங்க இருந்தா இது போயிடுறது, இங்க இருந்தா அது போயிடுறது. இப்படி இச்சா விகாதம் இல்லாமல் நம்மளுடைய எண்ணத்துக்கு எந்த ஒரு சமயத்திலையும் தடங்கள் இல்லாமல் கைங்கரியம் செய்யும் நிலை ஏற்படும் என்பதுதான் முக்கியம். இப்படி ஞான அஞ்ஞான விவேகம் பண்ணி ஞான அஞ்ஞான காரியங்களையும் அறிந்து தத்துவஞான பூர்வகமான ஞான விசேஷத்தாலே ஞான சங்கோச்சம் தீர்ந்து அனாதியாக ஞான சங்கோச்சம் இல்லாத அயர் வரும் அமரர்களுடைய ஆனந்த சாகரத்திலே அழுந்துகை ஆத்மாவுக்கு ஸ்வத பிராப்தம். இது ஞானாதி நிஷ்கர்ஷம், ஞானாதி நிஷ்கர்ஷம். ஞான அஞ்ஞான விவேகம் பண்ணி இதே மாதிரி எதெல்லாம் ஞானம் எதெல்லாம் அஞ்ஞானம் என்பதை விவேகம் பண்றது. பகவத் ஞானம் இருந்துட்டு இருக்க அதுதான் ஞானம், தத் வதிரிக்த ஞானம் எல்லாம் அஞ்ஞானம். இல்ல எம்பெருமானை ஞான பின்னம் அஞ்ஞானம்னு சொல்லணும், எம்பெருமானை அறிய விட்டாத பண்ணுகிற ஞானம் இருந்துட்டு இருக்க அவையெல்லாம் அஞ்ஞானங்கள். இதெல்லாம் ஞானம் அஞ்ஞானம்ன்ற ஒரு விவேகம் பகுத்தறிகிற ஒரு தன்மை அது வந்தது. ஞான அஞ்ஞான காரியங்களையும் அறிந்து ஞானத்தினுடைய காரியம் என்ன, அஞ்ஞானத்தினுடைய காரியம் என்ன, நம்ம ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறோம் ஞானத்தினால, ஈஸ்வரனுடைய சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறோம் ஞானத்தினால, எது புருஷார்த்தம் பரம புருஷார்த்தம் நமக்கு என்பதையும் தெரிஞ்சுக்கிறோம் ஞானத்தினால, அந்த பரம புருஷார்த்தத்தை அடைவதற்கு உபாயம் எது என்பதையும் ஞானத்தினால தெரிஞ்சுக்கிறோம். இவையெல்லாம் ஞானத்தினுடைய காரியங்கள். அஞ்ஞான காரியங்கள் என்ன, இந்த லோகத்திலேயே மேலும் மேலும் சம்சாரத்திலேயே இழியும்படியான ஒரு எண்ணம், ஐகமான பலன்களை பெற்று அந்த சந்தோஷமே பரம சந்தோஷம் என்று நினைக்கிறது, ஈஸ்வரன் நம்மளை சுதந்திரமாக எண்ணுவது, சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேறையாக இருக்குன்றத அறியாமல் இருந்துருக்கிறது, இவை எல்லாம் அஞ்ஞானத்தினுடைய காரியம். இப்படி ஞான அஞ்ஞான காரியங்களையும் அறிந்து தத்துவஞான பூர்வகமான ஞான விசேஷத்தாலே ஞான சங்கோச்சம் தீர்ந்து. ஞான விசேஷம் எது, தத்துவஞான பூர்வகமான தத்துவஞானத்தை முதலாக உடைத்தானதாக இருந்திருக்கிறது இந்த ரகசியத்ரய ஞானம், ரகசியத்ரய அர்த்தங்கள் இவைகள்னால ஞான சங்கோச்சம் தேர்ந்து. இப்ப இதனால நம்ம என்ன உபாயம் பண்ணி இத்தனை நாள் வரைக்கும் நமக்கு ஞான சங்கோச்சம் ஏற்பட்டிருந்தது, அந்த ஞான சங்கோச்சம் ஏற்பட்டு அனாதியாக ஞான சங்கோச்சம் இல்லாத அயர்வரும் அமரர்களுடைய ஆனந்த சாகரத்திலே அழுந்துகை. சிவைகுண்டத்துல நித்தியசூரிகள்லாம் இருந்துட்டு இருக்கா, அவளுக்கு ஒரு சமயத்திலையும் ஞான சங்கோச்சமே ஏற்பட்டதில்லை. முக்தர்களுக்கெல்லாம் கால விசேஷத்துல ஞான சங்கோச்சம், அதாவது ஞானத்தினுடைய ஒரு சுருக்கம் இருந்து முக்தர்களாக ஆன பிறகு விரிவு ஏற்பட்டது அவர்களுக்கு. அந்த மாதிரி முக்தர்களுக்கு அங்க நித்தியசூரிகளுக்கு ஒரு சமயத்திலையுமே ஞான சங்கோச்சம் இல்லாதவர்கள். அவர்கள் எப்படி எம்பெருமான அனுபவித்தார்களோ அதே மாதிரி அந்த ஆனந்த சாகரம் பகவத் அனுபவத்தினால
நாம ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை அடையும்படியான ஒரு நிலை அது ஆத்மாவுக்கு ஸ்வதப்ராப்தம் இது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இட்டு பிறந்தது அவனுக்கு இயல்பானது அவனுக்கு ஏற்பட்டது நாம இன்னும் புதுசா பிறறோம்னு நினைக்கிறது இல்ல இது தாயதன கிரமம்னு சொல்ற அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்கு வருதுன்றது ஸ்வதப்ராப்தம் இதுக்காக ஒன்றும் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த மாதிரி நமக்கு பகவத் அனுபவம்ன்றது ஸ்வதப்ராப்தம் இதுதான் ஞானாதி நிஷ்கர்ஷம் இதுதான் சுகதியாக ஆறுது இதுதான் ஞானத்துல வரக்கூடிய நிஷ்கர்ஷம் ஞானம் சக்தி இவற்றுக்கெல்லாம் ஏற்பட்ட முடிவு என்பதாக சுவாமி தேசிகன் சார சங்கிரகத்துல விஷயங்களை தலை கட்டுகிற இதுக்கு அடுத்தது ஒரு பாசுரம் அந்த பாசுரத்துல சரணாகதியினுடைய ஐந்து அங்கங்களையும் சொல்லி கிரந்தத்தை முடிக்கிற இப்படி சரணாகதி பண்ணணும் அதனால வரக்கூடிய பலனையும் சொல்ற அந்த பிரார்த்தனை பல பிரார்த்தனை உள்பட அந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தையும் இந்த சார சங்கிரகத்துல இதுவரைக்கும் சொன்ன விசேஷங்களையும் அடுத்த காலக்ஷேபத்துல சொல்லி அதோட இந்த சார சங்கிரகத்தினுடைய காலக்ஷேபம் நிறைவு செய்யலாம் நமக்கு இங்க சாதிச்ச மாதிரி சுவாமி சாதிச்ச மாதிரி ஞான சக்தி பிரவர்த்தி சக்தி எல்லா சக்தியும் ஏற்படும்படியாக எம்பெருமான் ஸ்ரீஹபதி நாராயணனும் சுவாமி தேசிகனும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நிறைவு செய்கிறேன் கவிதா கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.